இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ராஜாராணி சீசன் டூ வந்து இப்போ கொஞ்சம் நல்லாவே பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல ஆரம்பத்தில் நிறைய வேற்று கருத்துக்கள்லாம் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் அதை பார்க்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அர்ச்சனாவை வீட்டை விட்டு வெளிலே அனுப்பிட்டாங்க. சிவகாமி தான் வந்து அர்ச்சனா வந்து அர்ச்சனாவும் செந்திலும் சேர்ந்து நடத்தின நாடகம் அது. ஆனால் வந்து செந்தில் வந்து தப்பிச்சுக்கிட்டாரு, அர்ச்சனாவை மட்டும் கோத்து விட்டு கடைசியில் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் இனிமேல் இந்த வீட்டில் செய்ய வேண்டிய வேலை பொறுப்பெல்லாம் வந்து சந்தியா தலையில தான் விடப்போகுது. ஏன்னா வந்து அர்ச்சனாவும் போனதுனால அவங்க தான் வந்து பார்த்துருக்காங்க. இதில் நாளைக்கு எபிசோட கண்டிப்பாக வந்து அர்ச்சனாவுடைய சாரி சந்தியாவுடைய எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அவங்க உண்மையில ரொம்ப நல்ல மார்க் எடுத்துருக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு தைரியம் வந்தாகணும். ஏன்னா அடுத்து ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அவங்க வீட்டில் சொல்லி ஆகணும். ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும், அதான் என் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி ஆகணும் வீட்டில். ஸோ அதை சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயங்கள், ப்ளஸ் அவங்க வந்து நல்ல ரேங்க் எடுத்துருக்கதை பற்றி விஷயங்கள்லாம் வரப்போகுது. இது இல்லாமல் முதல்ல அவங்க அசிங்கப்படுத்தின ஒரு அரசியல்வாதி இருக்காரு, அவர் வந்து இவங்களை முறைச்சிட்டு போகிறாங்க. அந்த இதோட முடிச்சு, ஸோ அவர் இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை பழி வாங்கிறதுக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற புது கதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இதுக்கு நடுவில் உண்மையில் நிறைய பேர் சந்தியான் சரவணனுடைய லவ்க ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ரொம்ப டக்குன்னு அதீத காதல் கிடையாது. ரெண்டு பேர் வெவ்வேறு கேரக்டர், ரெண்டு பேர் வெவ்வேறு படிப்பு, எல்லாம் இருக்க ரெண்டு பேரை கல்வி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கும் போது படிப்படியாக தான் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு புரிதல் வரும். அந்த புரிதலை நல்லாவே காமிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த காய்கறி விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறாங்க. ஸோ எப்போ சீக்கிரமாக நான் படித்தவங்க நான் வந்து ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா என் ஆசை அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க சந்தியாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ராஜாராணி டூவில் வந்து இன்றைக்கி நடந்த எபிசோட் எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இப்போதைக்கு இந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.